யார் தாங்கள் தாங்கள் யார் என்ன யார் இருக்கின்றி உங்களை தான் கேட்கிறேன் மச்சா என்னை பார்த்து கேட்கின்றாரு என்னை கேட்கணும் அளவிற்கு பேயணுமே உட்கார மச்சா போவோம் ராஜபாட்டு போறோம் தெரியுமா தெரியாதா நீ தானே பெட்டி வச்சு உள்ளது அவருக்கு ராஜபாட்டுக்கு வாத்தியார் வருதானே சம்பதம் வாங்க அஞ்சலி பேயணுமே என்னை பார்த்து அதுதான் உங்களை யார் நான் கேட்கிறேன் என்னன்னா சங்கத்துல சொல்லிருக்கேன் காளிபுத்தி எவ்வளவு சம்பளம் வாங்குறாரோ அவ்வளவு சம்பளம் வேணும்னு இருக்கேன் ராஜபாட்டுல குடுக்கலாம்ல அம்மா நீ வாங்கிக்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ கொட்டாய தப்பிச்சு ஏன் காசு மட்டும் இல்ல சரி ஏன் காசு ஏன் மச்சான் மச்சான் காசு பெட்டிக்கார காசு ஏற்கனவே வாங்கிட்டாராம்ல எங்க அவர் வாங்க அவர் சம்பளம் 5000 வாங்குறாடியா அந்த 5000 நான் வாங்குற சம்பளத்தை சேர்த்து உனக்கு 10000 தந்துடும் சரி வாங்கிக்க ஒருவேளை பாட முடியலண்ணா சரி பாட முடியாட்டி ஏன் எவ்வளோ வாங்கிக்கிறீங்க எவ்வளோ 3000 ரூபாயா இல்லை அதை காட்டிலும் கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன் என்ன பாடணும் அதே பாடணும் இல்லைன்னு என்ன செய்யறது நிருப்பச்சு கொடுத்துறியா யாரனே என்று கேட்ட என்ன யாரனை என்று கேட்ட ஐயா என்ன யாரனே என்று கேட்ட ஐயா கருவாட்டு ஐயா யாவாரி கருவாட்டு யாவாரி ஐயா ஐயா மச்சான் மச்சான் எத்தனை சுதி மச்சான் அது 5.5 சுதி ஏதாவது கொஞ்சமா குறைஞ்சிருக்கா இல்ல இப்ப அதே சுதில பாடும் பாடு இப்ப பாருங்க எங்க அண்ணன் எப்படி பாடுவாங்க உண்மையிலேயே வந்திருக்கான ஒரு பெரிய விஷயம் காலையில நாடகத்துக்கு தேவோட பக்கம் நடந்து போயிட்டு வரும்போது எனக்கு போன் செய்கிறாரா சித்தப்பா இந்த மாதிரி ஏன்னா பொறுப்புல இருக்கிறதுனால இந்த மாதிரி எங்க சித்தப்பா செத்து போயிட்டாரு நான் வர முடியாத நிலை என்று சொன்னார் அவன் உடனே மாப்பிளைக்கு தொடர்பு உண்டு மாப்பிள்ள இந்த மாதிரி சொல்லலை சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க அப்படிலாம் இல்லை இன்று நேரடியாக சென்னையிலேருந்து நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால வர சொல்லி கட்டளை இவன் வந்தே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை அதனால நம்ம அப்பா நீங்கள் பேக்க எடுத்துவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இப்படி வந்துட்டேன் ஆனால் அப்பா அவன் காலையிலேருந்து அண்ணன் தண்ணி ஆகாரம் கொண்டு சாப்பிடாம ரொம்ப பட்டினியாக கிடந்து நாடாடுறாரு வெறும் மூணு மீன் தான் தந்தேன் அதுக்கு மேலே நீங்களே அதுக்கு மேலே சாப்பிடல அது மாதிரி துக்கத்தோட துக்கத்தை அடைச்சிருக்கிறேன் பாடுங்க இப்போ
சரி பாடுவியோ ஆ என்னை யார் என்ன என்று கேட்டு நான் அரச்சந்திர போற சத்தியத்தை போறியா என்னை யார் என்ன என்று கேட்டு அடுத்து கூட பிறந்த அப்பரோட அப்பையும் செத்து போயிட்டான் நீங்க பாடி நீங்க இப்பதான் வந்தீங்க நான் காலையில வந்தாலிங்க எங்க யார் நீங்க இந்த இடத்துக்கு காவல்காரே காவல் என்ன காவல் கேக்குறீங்க திரை காவல் திரை என்ன ஒழுக்க மண்டபம் ஆமா தெரியுமா உங்களுக்கு நான் சொல்லிருப்பாள் ஒழுக்க மண்டபம்னால ஒழுக்க உயிரணும் சொன்னவன் யாரு ஐயன் திருவள்ளுவன் யார் தெரியுமா தாங்களையா நான் யார் தெரியுமா அதோ தெரிகின்றது கலைமாமலை எங்க தெரியுது அது ஒரு வெறும் சீரியல் போல தான் தெரியுது கலைமாமலை நல்லா பாடுற தெரியும் இல்லங்க என்ன பொய்யா சொல்றேன் இல்லங்க அந்த ஒளி தெரியுதா அம்மா பக்கத்துல மக்கள் பாந்தரை தெரியுதா தெரியுது தெரியுதா தெரியுது அதுக்கு பக்கத்துல மலை தெரியுதா இல்லங்க அப்ப தெரியல என்ன விஷயம் தெரியுமா என்ன விஷயம் யார் யாரு மாமியால வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மலை தெரியாது யார் யார் அடுத்த முண்டாட்டி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மலை தெரியாது யார் யாரு தங்கச்சிய முண்டாட்டி வச்சிருக்காங்க நல்லா தெரியுது இப்ப தெரியலன்னு கணபதி சரி சத்தம் கேட்டுச்சு சத்தம் கேட்டது உள்ள ரெண்டு பெண்கள் இருக்காங்க பெண்கள் யார் ஒரு ஆளு வள்ளி ஒரு ஆளு பேரு குள்ளி வள்ளியா உனக்கு என்ன முறை வேண்டும் என் தங்கச்சி ஒண்ணு இருக்கு சத்தியம் உன் தங்கச்சி வள்ளி ஆமா மச்சான் என்ன ஓ மச்சான்டா நானு என்னடா இது பேச்சாது என்னையா வள்ளி உன் தங்கச்சானே வள்ளி உன் தங்கச்சானே அப்ப ஏன் முண்டாட்டிய உனக்குமா கூத்து அடிக்க முறையும் கிடையாது கொலக்கட்டைக்கு கொலக்கட்டைக்கு ஆடும் போது முறை கிடையாது அறிவிப்போம் தாக்கல உள்ள விட்டுருவோம் போடுவா பிழைப்பிய குரமான்கள் ஒரு மன்னரை கண்டு நின்றீங்களே வாங்க மச்சான் வாங்க வந்து வழி
எனக்குரியவள்ளி இருவரும் சென்று நம் அழைத்து பாருங்கள் பார்ப்போம்.